Hi friends, welcome back to the Nama Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா ஒரு ஹோல் டே vlog தான் வந்து பார்க்க போறோம். As usual, ஹோல் டே vlogனா வந்து நம்ம வீட்ல இருந்து பார்க்கறத விட வந்து இப்ப ஒரு ஹோல் டே vlog வந்து அம்மா வீட்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறையவே டிஃபரெண்டா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க first time நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க friends. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க. மார்னிங் 6 o'clock லேருந்து நம்மளோட vlog ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட மாமரத்தில் மாங்காய்லாம் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள், நிறையவே காய்ச்சிருக்கு. இதை விட நிறையாவும் காய்க்கும். என்னோடய மேரேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்து காய்ச்சிச்சு. மாமரமே வந்து அப்படியே வீடு மேலே சாஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்து காய்ப்பு இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸ்லலாம் வந்து நிறைய மாங்காய் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வாரமாக ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ ரெண்டு சேனல்லையுமே தொடர்ந்து பார்க்கலாம். ரெசிபிஸ் நிறைய இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மாமரம் அப்படியே சாஞ்சிருக்கு பாருங்கள். அந்த ஃபுல்லாக அந்த லேப் ஃபுல்லாகவே சாஞ்சிரும். அந்த மாங்காய் எல்லாமே அந்த லேப்பில் தான் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும், அந்தளவுக்கு வந்து சாஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் கம்மி தான் காய்ப்பு, இதை விட ஜாஸ்தியெல்லாம் இருந்திருக்கு. நான் காமிக்கிறேன், அது நெக்ஸ்ட் இயர் வந்து காய்க்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தன்மா வந்து கை வச்சு அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கும், தன்மாவோட ஹைட்டுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் பார்க்க போகிறேன். அந்த ஃப்ரெண்டு யார் அவங்கள பற்றி நான் வந்து கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன வ்ளாக் இருக்குது, கண்டிப்பாக வந்து இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம். அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், ஹேர் வாஷ் பண்ணதோடு இருக்கேன், கிளம்பிடலாம். நம்ம எங்கே போகிறோங்கிறத இந்த வ்ளாகோட கண்டினியூஷன்லேயே பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிட்டு நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. யாரை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோட கண்டினியூஷன்லேயே பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் வந்து அன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப தன்வாக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டுக்கு வரப்பெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தன்வா உலகம் சேனல் மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மாவின் செக்ரெட்ரிக்ஸ் அப்படிங்கிற சேனல். அந்த சேனலில் குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களோட அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அம்மாவோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் உலகமும் அப்படின்னு சேனல் நேம் இருக்குது. அந்த சேனலில் அம்மா அவங்க ஸ்டைலில் வந்து குக் பண்ணுறது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த சேனலுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் நான் கேட்டுக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு, நம்ம வந்து வெளியிலையும் கிளம்பியாச்சு. மாடியில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீட்டை சுற்றி வந்து மரம் நிறைய இருக்கும். மாமரம் பாருங்கள், அவுட்லுக் வந்து வெளியில் நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த காய் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் நல்லா காய் வந்து அந்த மாங்காய் வத்தல் போடுறதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புல போட்டாலுமே மாங்காய் கரையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரோஸ் செடியெல்லாம் அம்மா நிறையவே வச்சுருக்காங்க. அம்மா கண்டிப்பாக அவங்களோட சேனலில் வந்து இந்த ரோஸ் செடி வளர்க்குறது, மற்ற செடிகள் எல்லாம் எப்படி வளர்க்குறது, கார்டனிங் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த வீடியோ பாருங்கள், சேனல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைட்லேயும் பாருங்கள், மாமரம் எல்லாமே இருக்குது. பக்கத்து வீட்டில் வந்து இந்த மாங்காவும் சூப்பராக இருக்கும். இப்போ டெரஸ்லாம் சுற்றி பார்த்தாச்சு இல்லையா, டீட்டெயிலாக அம்மாவோட சேனலில் பாருங்கள். இப்போ வந்து நான் வெளியில் கிளம்பணும். கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு காரணம் தன்வா அம்மா எல்லாம் வெளியில் போயிருக்காங்க, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போயிட்டு வராங்க. பிரி பாட்டில் இன்னும் கழுவலை.
என்னப்பா இது? என்னது? விஞ்சஸா? அப்படின்னா இது மேல ஏரியா உட்காந்து ஓட்ட போற மோட்டர் சைக்கிள் வாங்கிருக்காரு. விஞ்சஸ் பஞ்சஸ்ங்கிற முழுசா கையில போட்டோ எடுத்து வச்சுக்கோமா. எப்படியும் ஒரு மணி நேரத்துக்குள்ள பிச்சை எடுத்துருவான். ஒரு மணி நேரம் மணி இப்போ 8:30 9:30 உடச்சி எடுத்துருவார். அம்மாவோட ஊரில் வந்து சிவன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து தன்மா போயிட்டு டாய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தாங்க, அது தன்மா வேணும்னு கேட்டு எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க. ஓகே, அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்கள வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோட கண்டினியூஷன்லேயே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து தான் போகிறோம், போயிட்டு நம்ம பார்க்கலாம். நான் எக்ஸைட்டாக கிளம்புன இடத்துக்கு வந்து ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி நான் வந்துட்டேன். நான் யாரை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு யூடியூபர் தான், யூடியூபராக தான் எனக்கு தெரியும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியிலேயே ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஃபஸ்ட் அவங்களோட சேனல் நேம் வந்து நான் சொல்லிடுறேன். அவங்க சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சமையல் அண்ட் பிளாக், அதுதான் அவங்களோட சேனல் நேம். அவங்களோட நேம் வந்து லக்ஷ்மி, லக்ஷ்மி அக்கா. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், சூப்பராக பேசுவாங்க, ஒரு கேரிங்னஸோடு இருப்பாங்க. அவ்வளோ நல்ல கேரக்டர் அவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேட்டிவில் எங்கள் வீட்டுக்கு நியர்பையில் தான் இருக்காங்க. நான் ஒரு யூடியூபராக தெரியும் போது, நார்மலாக பேசும்போது தான் அவங்க வந்து என்னோடய நேட்டிவ் அப்படின்னு தெரியும். சரி, நேட்டிவ் ஓகே அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நியர்பையில் இருந்தாங்க. நான் ஊருக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நான் ஊருக்கு போய் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிலேருந்து. நீ எப்போ ஊருக்கு வருவ, எப்போ ஊருக்கு வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை ரொம்ப கம்பல் பண்ணி வான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் என்னை விடவே மாட்டேனாங்க. சரிக்கா வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வர்றது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அக்காவே என்னால் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்க முடியாது. ஏன்னா என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட பையன் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அக்காவோட பையன், பொண்ணு, அக்கா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருந்தாங்க. நல்லா அரட்டை அடிச்சுட்டே இருந்தோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்களை பார்த்து பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகலை. ரொம்ப நாளாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியே தான் அப்படியே ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்குள்ளே இருந்துச்சு. நல்லா வந்து அரட்டடிச்சிருந்தோம். பட் வந்து எல்லாருமே வந்து தன்வாவை ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. தன்வா எங்கே எங்கேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. தன்வா வந்து அந்த கோவிலுக்கே மறுபடியும் போகிறேன்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் நடந்த கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் எங்கேயும் இருக்கிறேன், அக்கா எங்கேயும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. பட் என்னோடய நேட்டிவில் இருந்தாலுமே அவங்கள நான் பார்த்ததே இல்லை. யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கோம். அக்கா மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. எதோ ஒரு ஊரில் இருக்கிறோம். பட் வந்து அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு. யூடியூபால் மட்டும்தான் வந்து எங்களுக்குள்ளே அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அக்கா வீட்டில் ஒரு 3 ஹவர்ஸ் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து லஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே வந்து நம்மளோட தன்ம உலகம் சேனல்லே வந்து விடுறேன். இது எங்கே வாங்கினேன், எல்லாம் அஃபோர்டபுளான ரேட்டாக எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோலாம் எடுத்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6:00 கிட்ட ஆகிடுச்சு டீ டைம். இந்த டைமில் லைட்டாக டீ குடிச்சிட்டு வெளில வந்து எங்களுக்கு நான் வந்து சேர் போட்டு உட்காந்துருக்கிறப்ப அடுத்த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கு வாசல்லேயே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அந்த கோவிலை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பாதி அளவுக்கு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. நான் அதை தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பேப்பர்ஸ்லாம் கலர் பேப்பர்ஸ் வந்து விட்டுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலையே செமையாக டெக்கரேட் பண்ணி முடிச்சுருவாங்க. பார்த்துட்ருக்கப்பே பார்த்திங்கன்னா வந்து நல்ல வானம் திரண்டு வந்து மழை வந்துச்சு. மழை லைட்டாக தான் வந்துட்டு போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து மழை அடித்ததை பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டோடு பயங்கரமாக மழை வந்து இருந்துச்சு. இந்த ஹோல் டே வந்து எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. அக்கா வீட்டுக்கு போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த
ஹோல் டே எனக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.